COVID-19 தொற்று காரணமாக வீட்டில் இருக்கும் உயர்தர மாணவர்களுக்காக இலங்கை கல்வியமைச்சு பரீட்சை திணைக்களம் வடமாகாண கல்வி திணைக்களம் ஆகியவற்றின் அனுசரணையுடன் தேசிய கல்வி நிர்வாகம் நடாத்துகின்ற கற்றல் செயற்பாட்டில் காப்போத்தா உயர்தர மாணவர்களுக்கான புவியியல் பாட திட்டத்தின் அடிப்படையில் தரம் 13 தவணைக்கான அதாவது இறுதி தவணைக்கான கற்றல் செயற்பாட்டில் இன்று ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் பூகோளமயமாக்கம், சர்வதேச சூழலியல் அமைப்புகள் மற்றும் படவரவுகள் மற்றும் இலங்கையினுடைய இயற்கை அனர்த்தங்கள் ஆகிய தேர்ச்சிகளில் இன்று இலங்கையின் அனர்த்த முகாமித்துவம் தேச்சி வெட்டி மார்க்கண்டு மோகன கிருஷ்ணன் ஆகிய நான் உங்களுடன் உரையாடலாம் என நினைக்கின்றேன். மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியினை நாம் பார்க்கின்ற போது பௌதீக மானிட நிலத்தோற்றத்தை பேணி பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் உதவும் வகையில் நேர்கணிய மனப்பாங்குடன் நடந்து கொள்வார். அடுத்து இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டமாக இலங்கை அனர்த்த முகாமைத்துவத்திற்கு செயலூக்கத்துடன் மாணவர்கள் பங்களிப்பினை நல்குவார். இந்த பாட தேர்ச்சியினுடைய நோக்கங்களை நாம் பார்க்கின்ற போது மாணவர்களே, இடரென்றால் என்ன, அனர்த்தம் என்றால் என்ன என்பதனை நீங்கள் வரைவிலக்கணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்த நோக்கத்தினை நாம் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய இயற்கை அனர்த்த முகாமத்துவ செயற்பாடுகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. மேலும் அனர்த்த முகாமித்துவம் என்றால் என்ன என்பதனை நீங்கள் வரைவிலக்கணம் செய்ய முடியும். அனர்த்த முகாமைத்துவத்தில் முக்கிய விடயமாக இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தினுடைய படிமுறைகளை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளவும் முடியும். இந்த படத்தினை பார்க்கின்ற போது உங்களுக்கு நீங்கள் இந்த சூழலில் கற்றுக்கொண்ட அல்லது பல்வேறு வகையான ஊடகங்களின் வாயிலாக நீங்கள் கண்டுகொண்ட சில அனர்த்தங்களை அடையாளப்படுத்த முடியும். இந்த இரண்டு படங்கள், இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இரண்டு படங்களும் உங்களுக்கு இயற்கை இடர் அனர்த்தங்களை நினைவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே நாங்கள் இப்போது இடர் என்றால் என்ன, அனர்த்தம் என்றால் என்ன, அவை இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை கற்கப் போகிறோம். அந்த வகையில் இடர் என்றால் என்ன என்பதனை நாம் பார்க்கின்ற போது பூமியினுடைய மேற்பரப்பிலே இயற்கையினுடைய செயல்முறை காரணமாக சொத்துக்களுக்கும் மனிதனுக்கும் சேதங்களை ஏற்படுத்தி பௌதிக ரீதியில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இடர் என நாம் வரவிலக்கணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து அனர்த்தம் என்றால் என்ன என்பதனை நாம் பார்க்கின்ற போது புவியினுடைய இயற்கை சூழலுக்கும் சொத்துக்களுக்கும் மனித உயிர்களுக்கும் பாரிய சேதங்களை உண்டு பண்ணும் இயற்கையான தோற்றப்பாடுகளுடைய அடிப்படையில் உருவாக்கப்படும் மோசமான நிகழ்வுகளை நாம் இயற்கை அனர்த்தம் என வரைவிலக்கணப்படுத்த முடியும். இந்த இயற்கை அனர்த்தமானது புவியினுடைய உட்பகுதியில் இருந்தோ புவியினுடைய மேற்பரப்பிலோ அன்றி வளிமண்டல பகுதிகளில் இருந்தோ மேலும் சமுத்திரங்களில் இருந்தோ தோற்றுவிக்கப்படலாம்.
உதாரணமாக பார்க்கின்ற போது புவியினுடைய உட்பகுதியிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு புவி நடுக்கம், எரிமலை போன்ற இயற்கை அனர்த்தங்களை உதாரணமாக கூற முடியும். வளிமண்டலத்துடன் தொடர்புடைய இயற்கை அனர்த்தங்களை நாம் பார்க்கின்ற போது சூறாவளி, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, இடிமின்னல் போன்ற உதாரணங்களை கூறலாம். அவ்வாறே சமுத்திர பகுதிகளிலிருந்து உருவாக்கப்படுகின்ற இயற்கை அனர்த்தத்துக்கு ஓர் உதாரணமாக சுனாமி அனர்த்தத்தினை கூற முடியும். அவ்வாறே புவி மேற்பரப்பில் உருவாகும் ஓர் உதாரணமாக நிலச்சரிவினை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த படத்தினை பார்க்கின்ற போது இதற்கு எதிர்மாறாக அங்கே வறட்சி காணப்படுகிறது. அதாவது வறட்சி காலத்தின் போது நிலங்களானவை பாலம் பாலமாக வெடிப்பதும், நீருக்காக ஒரு சிறுவன் பாத்திரம் ஒன்றை எடுத்து செல்வதும் இங்கே காட்டப்படுகிறது. இவை வறட்சி மற்றும் வெள்ள அனர்த்தத்துக்கு உதாரணங்களுடைய படங்களாகும். அடுத்து இந்த படத்தினை பார்க்கின்ற போது இங்கே நிலச்சரிவு அனர்த்தமானது காணப்படுகிறது. நீங்கள் அவதானிக்கும் போது இங்கே அருகாக காணப்படுவது ஓர் உயர்மலை பிரதேசமாகும். இந்த உயர்மலை பிரதேசத்திலிருந்து பாறைகள், மண் தொகுதிகள் இடிந்து விழுந்து ஓர் வீதியின் குறுக்காக இவை காணப்படுகின்றன. இவை நிலச்சரிவுக்குரிய ஓர் உதாரண படமாகும். அடுத்து இந்த அனர்த்தங்கள் என்ன, எவ்வாறு தோற்றம் வரும், தோற்றப்பாட்டினுடைய அடிப்படையில் வந்து அனர்த்தங்கள் ஒவ்வொரு வகையாக பிரிக்கப்படும், அவற்றினுடைய வகைப்பாடுகளை நாம் பார்க்கின்ற போது ஓர் இடர் உக்கிரமடைகின்ற போது அது அனர்த்தமாக மாற்றமடைகிறது. அதாவது இடர் ஒரு குறிப்பிட்ட அளவு சீரங்களை ஏற்படுத்தி போ அதே நேரம் அனர்த்தமானது ஒரு பாரிய அளவில் பேரபலங்களை உண்டு பண்ணக்கூடியது. அதாவது இந்த இயற்கை அனர்த்தமானது மிக விரைவாகவோ, அதாவது சகதியாகவோ, அல்லது மெதுமெதுவாக ஒரு நீண்ட காலத்துக்கோ நீட்சியாக காணப்படலாம். அதாவது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற புவிநடுக்கங்கள் சில எரிமலை வெடிப்புகளை பார்க்கின்ற போது அவை குறித்த ஒரு சில வினாடிகளில் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் வறட்சி போன்ற அனர்த்தங்களை நாம் பார்க்கின்ற போது அவை 5, 10, 15 வருடங்கள் நீட்சி உண்ட காலத்தினை கொண்டவையாக உள்ளன. உதாரணமாக ஆப்பிரிக்காவினுடைய சாஹேல் எனப்படும் பிரதேசத்தில் 1968 ஆண்டு முதல் 1974 ஆண்டு வரை கடுமையான வறட்சி அனர்த்தமானது இடம்பெற்றது. அதாவது மலர்வீச்சியினுடைய மாறுதன்மை காரணமாக வெப்பம் மற்றும் மலர்வீச்சிகளில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக அங்கே பாரிய வறட்சி அனர்த்தமானது நீட்சியுள்ள காலப்பகுதியாக காணப்பட்டது. அங்கே பஞ்சம், பசி, விவசாய உற்பத்திகள் அனைத்தும் பாதிப்படைந்தன. இந்த பாதிப்பு காரணமாக 1974 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் 100,000 மக்கள் இறந்ததாக கூறப்படுகின்றது. தோற்றப்பாட்டினுடைய அடிப்படையில் நாம் இயற்கை அனர்த்தங்களை 3 வகையாக பாகுபடுத்தலாம். அவற்றில் ஒன்று புவியியல் ரீதியான அனர்த்தங்கள், 2வது
காலநிலையில் ரீதியான அனர்த்தங்கள். மூன்றாவது உயிரியல் ரீதியான அனர்த்தங்கள். புவியியல் ரீதியான அனர்த்தங்களுள் புவிநடுக்கம், எரிமலை, நிலச்சரிவுகள், சுனாமி போன்ற அனர்த்தங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறே வெள்ளப்பெருக்கு, புயற்காற்றுகள், சூறாவளி, இடிமின்னல், வறட்சி போன்ற அனர்த்தங்கள் காலநிலையில் அனர்த்தங்கள் ஆகும். உயிரியல் அனர்த்தங்களுக்கு உதாரணமாக காட்டுத்தீ, தொற்று நோய்கள், பஞ்சம் போன்றவற்றை உதாரணமாக நாம் கூற முடியும். இன்று பூகோள ரீதியாக அனைத்து நாடுகளும் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனையாக இடர்களும் அனர்த்தங்களும் அமைந்துள்ளன. இந்நிலையில் இலங்கை போன்ற நாடுகளும் இயற்கை அனர்த்தத்துக்கு உட்படுகின்ற அல்லது அடிக்கடி விளைவுகளை சந்திக்கின்ற நாடுகளுள் ஒன்றாகும். இலங்கை அயன வலயத்தில் இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள ஓர் தீவாகும். இங்கு வெள்ளப்பெருக்கு, சூறாவளிகள், வறட்சி அனர்த்தம், நிலச்சரிவுகள் மற்றும் சுனாமி போன்ற அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றன. முதலில் வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் பற்றி, அதாவது இலங்கையிலே வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் பற்றி நாம் நோக்கி பார்க்கின்ற போது, அதாவது இலங்கையினுடைய களுத்துறை மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டம், மாத்தறை மாவட்டம், காலி மாவட்டம் போன்றவற்றில் அடிக்கடி வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெறுவதனை நாம் கேட்டிருக்கிறோம். அதாவது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலங்களில் இடம்பெறுகின்ற செறிவான மழைவீழ்ச்சி காரணமாக அந்த தென்மேற்கு பகுதியில், அதாவது ஈரவலய பகுதிகளில் மிக மோசமான வெள்ள அனர்த்தங்களானவை இடம்பெற்று வருகின்றன. உதாரணமாக சில வேளைகளில் 100 to 150 mm வரையிலான மழைவீழ்ச்சியானது ஒரு நாளிலேயே கிடைக்கப்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான செறிவான மழைவீழ்ச்சி காரணமாகவும் வெள்ள அனர்த்தங்களானவை உருவாக்கம் பெறுகின்றன. அதாவது தாழ் நிலப்பகுதிகளில் மக்கள் குடியிருப்புகளை அமைத்தல், அபிவிருத்தி செயற்பாடுகள் காரணமாக இயற்கையாக அமைந்து காணப்படுகின்ற வடிகால் அம்சங்கள் வந்து இல்லாமல் ஆக்கப்படுதல் போன்ற பல்வேறு மனித நடவடிக்கைகள் காரணிகள் இந்த வெள்ள அனர்த்தத்தை ஊக்குவிப்பதாக அல்லது தூண்டுவனமாக காணப்படுகின்றன. இலங்கையினுடைய வடகு பருவப்பெயர்ச்சி காற்று காரணமாக இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பாரிய வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது இலங்கையினுடைய கிழக்கு கரையோர பகுதிகள், அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய கிழக்கு கரையோர பகுதிகள் போன்றவை வெள்ள அனர்த்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 1947 காலப்பகுதியில் இலங்கையில் ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பாரிய வெள்ள அனர்த்தத்தினை எதிர்நோக்கி இருக்கின்றன. மகாவலி கங்கை அதிக அளவில் பெருக்கெடுத்ததன் விளைவாக பாரிய வெள்ள அனர்த்தமானது தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக இலங்கையில் அன்று 40,000 அதிகமான வீடுகள் பாதிப்படைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறே கிழக்கு மாகாணத்தில் 1957 காலப்பகுதியில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்த நிலைமைகளின் காரணமாக, அதாவது செறிவான மழைவீழ்ச்சியும் வெள்ள அனர்த்தமும் ஏற்பட்ட போது கல்லோயா நீர்த்தேக்கமானது உடைவடைந்து கரையோர கிராமங்கள் எல்லாம் நீர் மூழ்கியதாகவும் 5 அடிக்கும் மேற்பட்ட வெள்ள அனர்த்தம் ஒன்று உருவாகியதாகவும்
குறிப்பிடப்படுகின்றது. வெள்ள இனத்தின் காரணமாக சாதாரண நிலைமைகள் அசாதாரணமான நிலைமைகளாக மாற்றப்படுகின்றன. மக்களுடைய இயல்பான வாழ்க்கை மாற்றமடைகிறது. அவருடைய உணவு உடை உறையில் அனைத்தும் பாதிப்படைகின்றது. அவருடைய விவசாய உற்பத்திகள் பாதிப்படைகின்றன. இவ்வாறான பல விளைவுகளை வெள்ள அனர்த்தமானது ஏற்படுத்துகின்றது. அடுத்து இலங்கையில் ஏற்படுகின்ற சூறாவளி அனர்த்தம் பற்றி பார்க்கின்ற போது, வங்களா விரிகுடா பகுதியில் உருவாகின்ற சூறாவளிகள் சில வேளைகளில் இலங்கையை தாக்குகின்றன. அதாவது இலங்கையினுடைய கிழக்கு பகுதியினூடாக நகர்கின்ற சூறாவளிகளும் இலங்கையினுடைய வடக்கு பகுதியினூடாக நகர்கின்ற சூறாவளிகளும் கடந்த காலத்தில் இருக்கின்றன. இலங்கையினுடைய சூறாவளி அனர்த்தம் பற்றி நோக்குகின்ற போது, வங்களா விரிகுடா பகுதியில் உருவாகின்ற சூறாவளிகள் சில வேளைகளில் இலங்கையினுடைய சில பகுதிகளை தாக்குகின்றன. அதாவது வடக்கு பகுதியூடாகவும் அல்லது நாட்டினுடைய கிழக்கு பகுதியினூடாகவும் சூறாவளிகள் உட்பிரவேசித்து பாரிய அழிவுகளை உண்டு பண்ணுகின்றன. அதாவது மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய பிரதேசத்திலேயே சில வேளைகளில் சூறாவளியினுடைய தாக்கத்தினை உணர்ந்திருப்பீர்கள். 1978 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சூறாவளியானது நாட்டின் கிழக்கு பகுதியினூடாக பிரவேசித்து இலங்கையினுடைய வடக்கு வடமேற்கு பகுதியினூடாக வெளியேறியது. இவ்வாறு வெளியேறிய அந்த சூறாவளி பாதையில் காணப்பட்ட வீடுகள் மரங்கள் அனைத்துமே தூக்கி எறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையினுடைய சூறாவளி பொறுத்தவரையில் பல்வேறு வகையான மோசமான விளைவுகளை உண்டு பண்ணியிருக்கின்றன. சூறாவளியுடன் செறிவான மழைவீழ்ச்சி ஏற்படுகின்ற போது பாதிப்பானது மிக மோசமானதாக காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண பகுதிகள் சூறாவளியால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்களாகும். அடுத்து இலங்கையினுடைய வறட்சி அனர்த்தத்தினை பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய மழைவீழ்ச்சி சராசரியாக 1800 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி. ஒரு நாட்டினுடைய 1800 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சியானது கிடைக்கின்ற போது அந்நாட்டில் வறட்சி அனர்த்தமானது ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகும். அதாவது இலங்கையில் வந்து தெற்கு பகுதி, அதாவது அம்பாந்தோட்டை முனரகலை பகுதிகளும் அதே நேரம் வடக்கு வடமேற்கு பகுதிகளும் வறட்சி அனர்த்தத்தால் பாதிக்கப்படுகின்றன. அதாவது மன்னார், அம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் முனரகலை போன்ற மாவட்டங்கள் வறட்சியினால் அதிகம் பாதிப்படைகின்றன. இவ்வாறு இலங்கையில் வந்து வறட்சி அனர்த்தமானது காணப்படுகின்ற போது பல வகையான விளைவுகளை இந்நாட்டில் உண்டு பண்ணுகிறது. அதாவது மன்னார், அன்றாபுரம் போன்ற பகுதிகளில் கிராமங்களில் காணப்படும் மக்கள் அன்றாட நீர் தேவைக்காக பல கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து சென்று நீரை பெற்று வருவதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே வறட்சி அனர்த்தமானது நிலவுகின்ற போது பயிர் உற்பத்திகள் போன்றவை வந்து பாதிப்படைகின்றன. அவ்வாறு உற்பத்தி பாதிப்படைகின்ற போது விவசாயத்தினை ஜீவனோபாயமாக கொண்ட சமூகத்தினர் பொருளாதார ரீதியாக பாதிப்படைகின்றனர். இவ்வாறு இலங்கையினுடைய வறட்சி அனர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வாறு இலங்கையில் அடிக்கடி இடம்பெறும் மிகவும் மோசமான புரிதொரு அனர்த்தமாக நிலச்சரிவு அனர்த்தத்தினை நாம் குறிப்பிட முடியும். அதாவது இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதி உயர்மலை பகுதிகளில், அதாவது நுவரேலியா, கண்டி, பதுளை,
ரத்தினபுரி மற்றும் கேகாலை போன்ற பகுதிகளில் இவ் அனர்த்தமானது மிக மோசமானதாக இடம்பெறுகிறது. அதாவது உயர்மலை பிரதேசங்களில் செறிவான மலவீழ்ச்சி காரணமாக இவ் அனர்த்தங்கள் கூடுதலாக இடம்பெறுகிறது. அதாவது உயர்மலை பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பயிர் செய்கை முறைகள் மற்றும் தாவர போர்வைகளில் உயர்மலை பிரதேசங்களில் காணப்படுகின்ற பாரிய மரங்களை கொண்ட தாவர போர்வைகளை இல்லாது ஆக்கப்படுகின்ற போது அங்கே நிலச்சரிவு அனர்த்தமானது ஊக்குவிக்கப்படுவதாக அமைகிறது. அதே நேரம் உயர்மலை பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் போன்றவை நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டுகின்றன. அவ்வாறே உயர்மலை பிரதேசங்களில் அமைக்கப்படுகின்ற பாரிய நீர்த்தேக்கங்கள் போன்றவை இந்த நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டுகின்ற பெரிதொரு காரணியாகும். இவ்வாறான காரணங்கள் காரணமாக பாரிய உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் வீடு போன்றவற்றை இழக்கின்ற நிலையினை மக்கள் காலங்காலமாக எதிர்நோக்கி வருகின்றனர். அடுத்து இலங்கையில் 2004 ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தம் பற்றி நோக்குகின்ற போது, அதாவது இலங்கையானது சுனாமி அனர்த்த வலயத்தினுள் உள்ளடங்குகின்ற ஒரு நாடாக உள்ளது. அந்த வகையில் 2004 ஆண்டு டிசம்பர் 26 தேதி பாரிய சுனாமி அனர்த்தம் ஒன்றினை இலங்கையினுடைய கரையோர மாவட்டங்கள் எதிர்கொண்டன. அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து அம்பாந்தோட்டை காலி வரையான கிழக்கு மற்றும் தெற்கு வடக்கு கரையோர மாவட்டங்கள் இவ் அனர்த்தத்தினை எதிர்கொண்டிருந்தன. அதாவது இந்தோனேசியா பகுதியின் சுண்டா அகழி பகுதியில் ஏற்பட்ட கடல் கீழ் உயிரடுக்கம் காரணமாக ஏற்பட்ட பேரலையானது சுமார் 1.5 மணித்தியாலத்தின் பின்னர் இலங்கையினுடைய கரையோரங்களை தாக்கி பாரிய அழிவுகளினை ஏற்படுத்தி இருந்தது. மக்கள் அதுவரையில் சுனாமி என்றால் சுனாமி அலை என்றே மட்டும் தெரிந்து வைத்திருந்த நிலையில் பாரிய பேரலையினால் பாரிய அனர்த்தம் ஒன்று இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. இவ் அனர்த்தத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் வாழ்ந்த மக்களில் 34,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள். பாரிய கரையோர பொருளாதார வளங்கள் தொழில் வாய்ப்புகள் அனைத்துமே நிர்மூலமாக்கப்பட்டிருந்தன. மீன்பிடி பொருளாதாரம் மிகையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்படும் மாவட்டங்களாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்தோட்டை, காலி ஆகிய கரையோர மாவட்டங்களினை நாம் அடையாளப்படுத்த முடியும். பூகோள ரீதியில் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்பட்டு பாரிய அழிவுகளை உண்டாக்கி வருகின்றன. இந்நிலையில் இந்த அனர்த்தங்களை குறைத்து இழிவளவாக்கி மக்களை சாதாரணமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவது முக்கியமானது. அதாவது இடரொன்று ஏற்பட்டு அனர்த்தமாக மாறுகின்ற போது அதன் தாக்கத்தினை முகாமை செய்து அத்தாக்கங்களை குறைத்து மக்களை இயல்பான வாழ்வுக்கு கொண்டு வருவது முக்கியமானது. ஓர் இடரானது அனர்த்தமாக மாறுகின்ற சந்தர்ப்பம் எதுவாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்ற போது இடர் முகாமைத்துவத்தினை சரியான முறையில் அல்லது தினத்திறனாக மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அது அனர்த்தமாக மாறுகிறது. ஓர் இடரினை முகாமைத்துவம் செய்கின்ற போது அந்த அனர்த்த
ஆக மாறுகின்ற சூழ்நிலையினை நாம் தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஓர் முகாமைத்துவ செயற்பாட்டிலேயே ஓர் இயற்கை இடர் அனர்த்தமாக மாறுகின்ற அளவானது தீர்மானிக்கப்படுகின்றது. அதாவது இந்த அனர்த்தம் ஒன்றானது, இந்த ஒரு அனர்த்தம் பாரியதாக மாறுவதற்கு அல்லது பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்துவதில் பிரதேச வேறுபாடுகளும் மற்றும் பொருளாதார நிலைமைகளும் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியும் மிகுந்த செல்வாக்கினை பெறுகின்றன. உதாரணமாக பார்க்கின்ற போது வறிய நாடுகளில் அனர்த்தமானது ஏற்படுகின்ற போது மிக இலகுவாக அந்த நாடுகள் பாதிப்படையக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பொருளாதார ரீதியாக செழுமையற்ற நிலையினை அந்நாடுகள் கொண்டிருக்கின்ற போது அனர்த்தங்களை எதிர்கொள்ள தயாரில்லாத நிலையினை அவை கொண்டிருக்கின்றன. அதே நேரம் வறுமையான மக்கள் கொண்டிருக்கின்ற பிரதேசங்கள் கூடுதலாக அனர்த்தத்துக்குரிய பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வறுமையான மக்களினால் அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற போது அதனை எதிர்த்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியாத நிலையில் அனர்த்தத்தினால் பெரிதும் பாதிப்படைகின்றனர். அடுத்து விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின்மை இந்த இடரினை தூண்டி அனர்த்தமாக மாறுகின்ற நிலையினை தோற்றுவிக்கிறது. உதாரணமாக 2004 காலப்பகுதியில் இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்தின் போது சுனாமி அனர்த்தத்துக்குரிய சமிக்கைகள் உலகளாவிய ரீதியில் வழங்கப்பட்டிருந்த போதும் எமது நாட்டில் அன்றைய நிலையில் அந்த தொழில்நுட்ப விருத்தி பெரிதும் முன்னேற்றமடையாது அல்லது விருத்தியடையாத ஒரு நிலையில் காணப்பட்டிருந்தது. அனர்த்தம் ஒன்றினை முகாமத்துவம் செய்கின்ற போது பிரதேச வேறுபாடுகள் பொருளாதார தொழில்நுட்ப மட்டங்கள் ஆகியவை செல்வாக்கு செலுத்துகின்றன. அதாவது அனர்த்தம் ஒன்றினை நாம் முகாமைத்துவம் செய்கின்ற போது வறுமையான பிரதேசங்கள் அல்லது வறுமையான நாடுகள் போன்றவை மிகையாக அனர்த்தங்களால் பாதிப்படைகின்றன. அதாவது அந்நாடுகளில் அல்லது பிரதேசங்களில் பொருளாதார செழுமையின்மை முகாமைத்துவம் செய்வதற்கு கடினமான தன்மையினை கொண்டிருக்கின்றது. அவ்வாறே தொழில்நுட்ப மட்டங்கள் ஓர் அனர்த்த முகாமைத்துவத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற பெரிதொரு விடயமாகும். தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞான ரீதியில் முன்னேற்றமடைந்த நாடுகள் அனர்த்த முகாமைத்துவத்தினை இலகுவாகவும் முன்கூட்டியும் முகாமைத்துவம் செய்கின்றன. இந்நிலையில் தொழில்நுட்ப விஞ்ஞான அறிவு மட்டங்களை குறைவாக கொண்ட நாடுகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையில் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றன. அதாவது ஓர் அனர்த்தத்தினை முழுமையாக இல்லாது செய்யாதபடியும் அனர்த்தத்தினை தனிப்பு நிலைக்கு நாம் கொண்டு வர முடியும். அவற்றுள் இவ்வாறான மேற்சொன்ன காரணிகள் மிகுந்த செல்வாக்கினை செலுத்துகின்றன. அதாவது வறுமையான மக்கள், உதாரணமாக வறுமையான மக்கள் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய பிரதேசங்களில் வாழ்வதனை காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அதிகம் வறட்சியான பிரதேசங்களில், அதிகம் நிலச்சரிவு கொண்ட பிரதேசங்களில், தாழ்நில அதிகம் வெள்ளனத்தங்களால் பாதிக்கப்படுகின்ற தாழ்நில பகுதிகளில் வறும நிலையை கொண்டிருக்கின்ற மக்கள் வசிப்பிடங்களாக கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு கொண்டிருக்கின்ற போது சிறியோர் அனர்த்தம் இடர் ஒன்று ஏற்படுகின்ற போது
அவர்கள் இலகுவாக பாதிப்படைகின்றனர். பிள்ளைகளே, இந்த படத்தினை உற்று நோக்கி பார்க்கின்ற போது இங்கே ஓர் இடர் காணப்படுவதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, உயர்மலை பிரதேசங்களில் பாரிய கல்லொன்றானது மேற்பகுதியில் காணப்படுகிறது. இங்கே ஒரு வாழ்விட பகுதி, அதாவது வீடானது காணப்படுகிறது. இந்த பிரதேசம் மிக இப்போது இடருக்குரிய பிரதேசமாக காணப்படுகிறது. ஆனால் மிக விரைவில் ஓர் அனர்த்தத்தினை எதிர்நோக்குகின்ற அல்லது அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு பிரதேசமாக மாறுநிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த இடற்பகுதியை அடையாளம் செய்து இடர் முகாமைத்துவத்தினை அல்லது அனர்த்த முகாமைத்துவத்தினை நாம் மேற்கொள்கின்ற போது ஒரு அனர்த்தமானது தவிர்க்கப்படும். இல்லையே சிறிய இடர்கள் கூட பாரிய அனர்த்தமாக மாறும். இங்கு இந்த சரிவு பாறைகளில் சரிவு ஏற்படுகின்ற போது இந்த வீடு மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படலாம். ஆகவே இந்த இடர் ஒன்றினுடைய முகாமைத்துவத்திலேயே அனர்த்தத்தினுடைய தனிப்பு நிலையானது தங்கி காணப்படுகின்றது. பிள்ளைகளே, அடுத்து அனர்த்த முகாமைத்துவம் என்றால் என்ன? அந்த அனர்த்த முகாமைத்துவத்தில் என்னென்ன விடயங்களானவை முக்கியமானவை என்பதனை நாம் பார்க்கின்ற போது, பூகோள ரீதியாக இன்று நாடுகள் பல்வேறு வகையான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. இவ்வாறு முகம் கொடுத்து வருகின்ற போது பல்வேறு நாடுகளும் பல்வேறு உபாயங்களையும் பல முகாமைத்துவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அனர்த்தங்களை தணிப்பு செய்வதனை நாம் செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. பூகோள ரீதியாக, பிரதேச ரீதியாக, கால ரீதியாக, இடம் சார்பு ரீதியாக அனர்த்த முகாமைத்துவத்தை மேற்கொள்வது இன்று முக்கியமான ஒரு செயல்முறையாக காணப்படுகிறது. இன்றைய உலகில் அனர்த்தங்கள் மானிட சமூகம் எதிர்நோக்குகின்ற முக்கிய சவால்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த அனர்த்த முகாமைத்துவத்தினை மேற்கொண்டு இந்த அனர்த்தங்களை இழிவளவு நிலைக்கு கொண்டு வராவிட்டால் மானிட சமூகமானது பெரிதும் பாதிப்படையும். அதனது இயல்பான இயங்கு நிலையானது பாதிப்படையும். அதாவது, அனர்த்தங்களில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை தடுத்தல், அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகளை இழிவாக்குதல் அனர்த்த முகாமைத்துவத்தில் முக்கியமான ஒரு செயல்முறையாகும். அதாவது, அனர்த்தம் ஏற்படுகின்ற காரணிகளை நாம் பிரதேச ரீதியாக, கால ரீதியாக, அளவு ரீதியாக இனங்கண்டு அவற்றினை தடுத்தல் மிக முக்கியமான செயல்முறையாகும். அவ்வாறு அதனை மீறி ஏற்படுகின்ற அனர்த்தங்களுடைய விளைவுகளை இழிவளவாக்கி சாதாரணமான ஒரு தனிப்பு நிலைக்கு கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு செயல்முறையாகும். இது அனர்த்த முகாமைத்துவத்துடன் நெருங்கிய தொடர்பினை கொண்டிருக்கின்றது. மேலும் அனர்த்தகால அவசர நிலைமைகளை கட்டுப்படுத்துவதும் மக்களுக்கு உதவுதலும் இங்கே இடம்பெறும். அதாவது, அனர்த்த காலங்களில் பல்வேறு அவசரமான நிலைமைகள் காணப்படுகின்ற போது அங்கே அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக முக்கியமானது. அதாவது, உயிர்நிலையிலிருந்து குடிநீர் பிரச்சனைகளிலிருந்து வதிவிட பிரச்சனைகளிலிருந்து
உணவு பிரச்சனைகளிலிருந்து பல்வேறு வகையிலான பிரச்சனைகள் மனித சமூகத்திற்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறான விடயங்களினை நிலைமைகளை கட்டுப்படுத்தி அவ்வாறு தேவைகளை உரியோருக்கு அவசர உதவிகளை வழங்கி அவர்களை மீட்டெடுப்பது மிக முக்கியமானதாகும். அடுத்து அனைத்து முகாமைத்துவ செயற்பாடுகளை திட்டமிட்டு அவற்றுக்கே உரிய மாதிரிகளை உருவாக்கி அவற்றினை நடைமுறைப்படுத்தி அவற்றினை ஒரு சீரிய ஒழுங்குமுறையில் நிர்வகித்து அனைத்த ஆரம்பகால பகுதியிலிருந்து அனுப்பு அனைத்த அனுப்பி நிலைய வரையான காலப்பகுதி வரை அவற்றை பேணி செல்வது அனைத்த முகாமைத்துவ செயல்முறைக்குரிய மிக முக்கியமான விடயங்களாகும். அடுத்த பிள்ளைகள், நாம் இலங்கையினுடைய அனைத்த முகாமைத்துவ நடவடிக்கைகளை பற்றி பார்க்கின்ற போது இலங்கையில் 1990களின் காலப்பகுதியில் இருந்து இன்று வரை இலங்கை அனைத்த முகாமைத்துவத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது 1990களில் முதன் முதலாக அனைத்த முகாமைத்துவம் தொடர்பாக கவனம் செலுத்துதல் பணியானது ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் 1995 காலப்பகுதியில் அனைத்த முகாமைத்துவ அமைச்சரவை உபகுழு நிறுவப்பட்டிருந்தது. 1996 அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையமானது நிறுவப்பட்டது. டிசிஎம்மானது தனி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் கொண்ட, அதாவது 21 பேரை கொண்ட ஒரு குழுவானது உருவாக்கப்பட்டு அந்த குழு ஒரு ஆவணத்தை 5 அனைத்து முகாமைத்துவத்திற்கான 5 திட்டத்தினை வந்து தயாரிக்கும். அந்த திட்டத்தினை தயாரித்து செயல்முறைப்படுத்துறது அடுத்த ஒரு பணியாக நிகழும். அடுத்து 2005 காலப்பகுதியில் அனைத்து முகாமைத்துவ சட்ட தொகுப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்து அதாவது அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய அடுத்த செயல்முறையாக 2005 காலப்பகுதியில் அனைத்து முகாமைத்துவ சட்டம் ஒன்று முன்வைக்கப்படுது. அதனைத் தொடர்ந்து அதே கால ஆண்டில் 2005 காலப்பகுதியில் அனைத்து முகாமைத்துவ தேசிய சபை ஒன்று உருவாக்கப்படும். அந்த தேசிய சபைக்கு ஒரு பணிப்பாளர் நாயகம் நிறுவப்பட்டு அனைத்து அவற்றின் கீழ் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையமானது நிறுவப்படுகிறது. இது நிகழ்ந்த காலப்பகுதி 2005. பின்னர் 2006 காலப்பகுதியில் அனைத்து முகாமைத்துவம் மற்றும் மனித உரிமைகள் அமைச்சானது நிறுவப்பட்டு அந்த அமைச்சின் கீழ் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையமானது உருவாக்கப்படுகிறது. நேரம் உப தலைவர்கள் ஒருவராக எதிர்கட்சி தலைவரும் காணப்படுவார். இங்கே முக்கியமான இந்த பொடிக்குள் மாகாணத்தினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து காணப்படுவார். இவை கீழே அனைத்து முகாமைத்துவ மனித உரிமைகள் அமைச்சு காணப்பட அது நேரடியாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தை கொண்டிருக்கு. அப்போ இவற்றுக்குரிய ஆதரவை கொடுக்கின்ற அமைச்சுக்களாக பல்வேறு அமைச்சுகளும் வந்து காணப்படும். இங்கே போலீஸ், நிதி அமைச்சு, காணி விவகார அமைச்சுகள், மீன்பிடி நீர்வள அமைச்சுக்கள், வெளி விவகார அமைச்சு, நீர்வளங்கள் அமைச்சு, நெடுஞ்சாலைகள் அமைச்சு, நகர அபிவிருத்தி அமைச்சு, கல்வி அமைச்சு, சூழலியல் அமைச்சு, சமூக சேவைகள் அமைச்சு, மீள் கட்டுமானம் மீள் புனரமைப்பு அமைச்சு,
வீட்டு விவகாரங்களுக்கான அமைச்சு, மற்றது சுகாதார அமைச்சு, விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு, வீடமைப்பு அமைச்சுக்கள், கரையோர பாதுகாப்பு அமைச்சு, நீர்ப்பாசன அமைச்சு, சக்திவள அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு ஆகியவை இந்த அனர்த்த முகாமைத்து தேசிய சபையினுடைய நிறுவன கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. இந்த அமைச்சுக்கள் இலங்கையிலே ஏற்படுகின்ற அனைத்த முகாமைத்துவ சந்தர்ப்பங்களின் போது இவை இந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு பெரிதும் உதவுகின்ற அமைச்சுக்களாக காணப்படுகின்றன. அடுத்த பிள்ளைகள், இந்த அனர்த்த முகாமைத்துவ தேசிய சபையினுடைய நிறுவன கட்டமைப்பில் உள்ளடங்குகின்ற அமைச்சுக்களினுடைய தொழிற்பாடுகளை நாம் பார்க்கின்ற போது, முதலாவதாக நிதி அமைச்சினை நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த நிதி அமைச்சு தான் இந்த அனைத்து முகாமைத்துவ செயற்பாட்டினுடைய முக்கியமான ஒரு அமைச்சாக காணப்படும். ஏன்னு சொன்னால், ஏனைய அமைச்சுக்கள் ஊடாக அனர்த்த முகாமைத்துவ செயற்பாட்டுக்கும் தேசிய சபைக்கும் வழங்குகின்ற ஒத்துழைப்புகள், நடவடிக்கைகள் அனைத்துக்குமான நிதி வழங்கும் அமைச்சாக நிதியமைச்சே காணப்படுகிறது. அடுத்து, காணி அமைச்சு எவ்வாறானதொரு பங்களிப்பினை அனர்த்த முகாமைத்துவ தேசிய சபையில் வழங்குகின்றது என்பதனை நாம் பார்க்கின்ற போது, காணி அமைச்சானது அதாவது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது உடர் அனர்த்த பிரதேசங்களை இனங்கண்டு அந்த அனர்த்த முகாமைத்துவத்தினை மேற்கொள்ளுகின்ற போது அந்த பிரதேசமானது அனர்த்த பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்படும். அவ்வாறு பிரகடனப்படுத்தப்படுகின்ற போது அவ்பிரதேசங்களிலிருந்து மக்கள் பிறிதொரு பிரதேசங்களுக்கு நகர்த்த வேண்டிய தேவை எழுகின்றது. அவ்வாறு எழுகின்ற சந்தர்ப்பத்தில் மாற்றீடாக காணி இல்லாத மக்களுக்கு மாற்றீடாக பிறிதொரு காணிகளை வழங்க வேண்டிய தேவைக்கு அரசாங்கம் உள்ளாகிறது. ஆகவே அரச காணிகள் அரசாங்கங்களினால் அங்கீகரிக்கப்படுகின்ற காணிகளை இவ் அமைச்சினூடாக நிலமில்லாத பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவ் அமைச்சானது வழங்குகின்றது. மேலும் உதாரணமாக பார்த்தால், 2004 காலப்பகுதியில் சுனாமி அனர்த்தம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுடைய கரையோர பகுதிகளில் இருந்த மக்கள் கடற்கரையிலிருந்து 100 மீட்டருக்கு அப்பால் தங்கள் குடியிருப்புகளை அமைக்க வேண்டிய தேவையானது ஏற்பட்டது. அவ்வாறு அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அக்காணிகளானவை அரசுக்குரிய சொத்தாக இருக்கு. அவ்வாறு அரசுக்குரிய சொத்தாக அக்காணிகளானவை அரச காணிகளாக இருக்கின்ற போது அந்த அரச காணிகளில் மக்களை குடி அமர்த்துவதற்கு தேவையான சிபார்சுகளை அவ் அமைச்சானது, காணி அமைச்சானது மேற்கொள்ளும். அடுத்து, நாம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சினுடைய செயற்பாட்டினை பார்க்கின்ற போது, அனர்த்தங்களின் போது அதாவது சூறாவளி அனர்த்தங்களின் போது அல்லது வெள்ள அனர்த்தங்களின் போது மற்றும் சுனாமி அனர்த்தத்தின் போதும் கரையோர பகுதிகள் மற்றும் கரையோர தாழ்நில பகுதிகள் ஆகிய பிரதேசங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீர்வளங்கள் மற்றும் மீன்பிடித்துறை அமைச்சு பல்வேறு வகையான உதவிகளை மேற்கொள்வதோடு அனைத்து முகாமைத்துவ தேசிய சபை கட்டமைப்புக்கு ஒத்துழைப்பினை வழங்குகின்றது. அதாவது, கரையோர பிரதேசங்களில் சூறாவளியானது ஏற்படுகின்ற போது அல்லது ஒரு சுனாமி நிகழ்வானது மிக பாரதூரமாக ஏற்படுகின்ற போது கரையோர பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரம் நிர்மூலமாக்கப்படுகிறது. குறிப்பாக 2004 காலப்பகுதியில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் போது மீன்பிடி தொழில் பொருளாதாரத்தினை அடிப்படையாக கொண்ட கரையோர மக்களில் பெரும்பாலானோர்
வாழ்வாதாரங்களை இழந்தார்கள். அவ்வாறு வாழ்வாதாரங்களை இழக்கின்ற போது அவ் மீன்படி நீதிகள் வளங்கள் அமைச்சினூடாக அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு தேவையான உதவிகளானவை வழங்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரமானது மேம்படுத்த அவ் அமைச்சானது தேசிய அனர்த்த நிவாரண சபையினுடைய கட்டமைப்பில் வெளிவிகார அமைச்சினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது நாட்டின் ஒரு அனர்த்தமானது ஏற்பட்டு ஒரு அரசாங்கத்தினால் அனர்த்தத்தினை தணித்து சாதாரணமான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளிநாடுகளுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையானது ஏற்படும். நாட்டில் அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டு அவ் அனர்த்தமானது பேரனர்த்தமாக மாறுகின்ற போது நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய இயலவிலும் பார்க்க மீறி செல்லும். அவ்வாறு மீறி செல்லும் சந்தர்ப்பங்களில் இவ்வெளிநாட்டு அமைச்சினூடாக அல்லது வெளிவேற அமைச்சினூடாக பிற நாடுகளிடமிருந்து பல்வேறு வகையான உதவிகளினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் உதவிகள் இவ்வெளிவேற அமைச்சினுடைய செயற்பாட்டின் ஊடாக அனர்த்த முகாமைத்துவ தேசிய சபையின் நிறுவன கட்டமைப்பிற்குள் கொண்டு வரப்படும். உதாரணமாக சுனாமி காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நாம் உதாரணமாக கூற முடியும். நீர்வளங்கள் அமைச்சினுடைய பங்களிப்பினை பார்க்கின்ற போது இவ் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சானது பல்வேறு வகையான அனர்த்த முகாமைத்துவ நிலைகளின் போது தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றது. அதாவது ஓர் அனர்த்தமானது ஏற்பட்டு புரிதொரு பிரதேசத்திற்கு மக்கள் கொண்டு வரப்படுகின்ற போது அவர்களுக்கு குடிநீர் மிக மிக இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கும். அவ்வாறு குடிநீரானது பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளை இவ் நீர்வளங்கள் அமைச்சானது வழங்குகின்றது. மேலும் வறட்சி அனர்த்த காலப்பகுதிகளில் உன்னாயத்தமாக மேற்கொள்ளப்படுகின்ற நீர் சேமிப்பு மற்றும் நீர் பராமரிப்பு போன்ற விடயங்களில் இவ் அமைச்சானது நீர்வளங்கள் அமைச்சானது பாரிய கவனங்களை செலுத்துகின்றது. மேலும் குழாய் வழி மூலமான அதாவது நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சியான பிரதேசங்களுக்கு நீருள்ள பிரதேசங்களில் இருந்து குழாய் வழி மூலமான நீர் வளங்களை இவ் அமைச்சு உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது பிரதேசங்களுடைய நீர் வளங்களில் ஏற்படும் சேதங்களை சீர் செய்து மீண்டும் நீர் வழங்குவதூடாக நீர் கிடைப்பனவை ஒரு சாதாரணமான நிலைக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கையினையும் நீர்வளங்கள் அமைச்சுக்கள் திணைக்கழகங்களுமே மேற்கொள்கின்றன. அடுத்து கல்வி அமைச்சு தேசிய அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பில் ஒவ்வாறானதொரு பங்களிப்பினை வழங்குகின்றது என்பதை பார்க்கின்ற போது பாடசாலைகளில் அனர்த்த முகாமைத்துவ கல்வி அனர்த்த முகாமைத்துவமற்ற பாடசாலைகள் பாடசாலைகளில் அனர்த்த முகாமைத்துவ குழுவினுடைய உருவாக்கம் மற்றது பாடத்திட்டங்களில் அனர்த்தம் தொடர்பான பேச்சுகள் என்பவற்றை உள்ளடக்குவதில் கல்வி அமைச்சு மிக முக்கியமான கவனத்தினை செலுத்தி வருகின்றது.
உதாரணமாக பாடத்திட்டங்களில் பாடசாலை மாணவர்கள் உள்வாங்கும் விதத்தில் பல்வேறு பாடங்களிலும் அனர்த்த முகாமைத்துவ கல்வி இலங்கையினுடைய அனர்த்தம் தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதலாம். பாடசாலையினுடைய கரை திட்டங்களில் பாடவிதானங்களில் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான தேர்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான தேர்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ஆரம்ப விடயங்களாவது மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடியதான ஒரு நிலையினை கல்வி அமைச்சானது ஏற்படுத்தி இருக்கின்றது. 2004 சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் மிக தீவிரமாக கவனம் செலுத்தும் கல்வி அமைச்சானது அனர்த்தமற்ற பாடசாலைகள் என்னும் துணைப்பொருளில் பாடசாலைகளை உருவாக்கி இருக்கின்றன. அவ்வாறான பாடசாலைகளில் பல்வேறு வகையிலும் ஏற்படக்கூடிய அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான விடயங்கள் உள்வாங்கப்பட்டு அவற்றின் மீது கரிசனை கொண்டு ஒவ்வொரு பாடசாலையிலும் பாடசாலை அனர்த்த முகாமைத்துவ குழுவானது உருவாக்கப்பட வேண்டியது கட்டாயமானதாக அவ்வாறு அதிபரனுடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்படும் பாடசாலை அனர்த்த முகாமைத்துவ குழுவினுடைய மேற்பார்வையாளராக பழைய கல்வி பணிப்பாளர்கள் கடமையாற்றுவார். பாடசாலையினுடைய அனர்த்த முகாமைத்துவ குழுவில் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பாடசாலை அமைந்திருக்கின்ற பிரதேசத்தினுடைய பூர்ண அறிவை கொண்ட ஒரு பெற்றார் உள்வாங்கப்படுவார். இவர்களின் ஊடாக அனர்த்த முகாமைத்துவ குழு தயாரிக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ வரைபடம் மிக முக்கியமானது. ஒரு பாடசாலை மாணவன் தனது வீட்டிலிருந்து பாடசாலை வருகின்ற போதும் பாடசாலையில் கற்றல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற போதும் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை அந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது பாடசாலையிலிருந்து வெளியேறுகின்ற மாற்று வழிகள் குறித்தும் அப்பாடசாலையினுடைய அனர்த்த முகாமைத்துவ வரைபடத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அனர்த்த முகாமைத்துவத்தில், அதாவது இலங்கையினுடைய அனர்த்த முகாமைத்துவத்தில் நேரடியாக பங்கெடுக்கின்ற சில திணைக்களங்கள் நிறுவனங்களை பார்க்கின்ற போது முதலில் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க அகழ்வு திணைக்களம். இப்புவிச்சரிதவியல் சுரங்க அகழ்வு திணைக்களமானது இலங்கையினுடைய புவி அதிர்வு மற்றும் ஏனைய பிரதேசங்களிலிருந்து புவிச்சரிதவியல் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது அவற்றினை அளவீடு செய்து உடனடியாக தகவல்களை வழங்கும். அத்துடன் வந்து இந்த சுரங்க அகழ்வு திணைக்களம் கனிப்பொருள் அகழ்வு நடவடிக்கைகளுக்குரிய பத்திரங்களை கையளிக்கும். அதாவது இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சுரங்க அகழ்வு நடவடிக்கைகள் ஈடுபடுவதன் காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனால் இவற்றினை அளவீடு மதிப்பீடு செய்து சுரங்கங்கள் அகழ்வதற்குரிய பத்திரங்களை வழங்குவது இத்திணைக்களமாக தேசிய நீர்வள மற்றும் ஆராய்ச்சி அபிவிருத்தி முகவரகத்தினது அனர்த்த முகாமைத்துவ ரீதியான பணிகளை பார்க்கின்ற போது இலங்கையை சுற்றி கடற்பரப்புகள் காணப்படுகின்ற போது அக்கடற்பிரதேசங்களிலே காணப்படுகின்ற அனர்த்தங்கள் பற்றிய முன்னறிவிப்புகளை இது அனர்த்த முகாமைத்துவ தேசிய நிறுவன கட்டமைப்புக்கு வழங்குகின்றது. குறிப்பாக கடற்புயல்கள் மற்றும் சுனாமி போன்ற அனர்த்த எச்சரிக்கைகள் போன்றவற்றை இவ் ஆராய்ச்சி நிறுவனம் தேசிய சபைக்கு வழங்குகிறது. மேலும் கரையோரப் பகுதிகளில் பாதிக்கப்படுகின்ற மீனவர் சமூகம் அவருடைய பொருளாதார நடவடிக்கைகள் போன்றவற்றை மீட்டெடுப்பதில் இது கவனம் செலுத்துகிறது.
இலங்கையினுடைய வளி மண்டலவியல் திணைக்களம் சூறாவளிகள், வறட்சி அனர்த்தங்கள், வெள்ள அனர்த்தங்கள் போன்றவற்றை அவதானித்து, வானிலை நிலைமைகளை அவதானித்து 24 மணித்தியாலங்களுக்குரிய வானிலை தரவுகளை உடனுக்குடன் அனர்த்த முகாமைத்துவ சபையினருக்கு வழங்குகின்றது. இதனூடாக மக்கள் தங்களை முன்னாயத்தம் செய்யக்கூடிய நிலையினை அடைகின்றார்கள். மேலும் பிரதேச செயலகங்கள், ஒவ்வொரு பிரதேசங்களுக்குரிய பிரதேச செயலகங்கள் அனர்த்த காலங்களின் போது முதலுதவிகளை வழங்குதல், மக்களை மீட்டெடுத்தல், அவர்களை அப்பிரதேசங்களிலிருந்து அப்புறப்படுத்துதல், மற்றது சமூக சேவைகள் உதவிகளை தங்களது பிரதேச செயலகங்களினூடாக வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. நல்லது பிள்ளைகளே, இன்றைய நிகழ்வில் நாம் இலங்கையினுடைய அனர்த்தம் அனர்த்த முகாமைத்துவ பொறுமுறை பற்றிய பல்வேறு விடயங்களை கலந்துரையாடினோம். அடுத்து வரும் நிகழ்வில் நாம் இலங்கையினுடைய அனர்த்தப்பட்ட முகாமைத்துவ படிமுறைகள் அதனுடைய தொழிற்பாடுகள் பற்றி பார்க்கலாம்.